இன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு மெட்டீரியல் பார்க்க போறோம். பாலிகார்பனேட் ஷீட் அண்ட் வந்து ஃபோம் டை. இது வந்து 100% வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல். இப்போ வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி காட்ட போறேன், தண்ணிக்குள்ள இமர்ஸ் பண்ணி காட்ட போறேன் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாலிகார்பனேட் ஷீட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஷீட் வந்து இப்போ ரெண்டு சைடுமே பாருங்க, தண்ணி ஃபுல்லா உள்ள இமர்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இது வந்து 4 days டு 1 week கூட தண்ணிக்குள்ள இருந்தாலும் எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்படி இது இருக்கு. ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மெட்டீரியல் அப்படியே இருக்கு கிடைக்கும். இப்போ பாருங்க, நல்லா தண்ணியில் காத்து காட்டுறாங்க, இது எந்த பிரச்சனையும் ஆகாது. அப்புறம் இன்னொன்று இது பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டீரியல் வந்து நம்ம கிச்சன் ஏரியா அப்புறம் பால்கனி இதை வந்து மழை பெய்த இடம் வந்து எது இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. மழை எதுவும் பட்டுச்சுனாலும் ஃபஸ்ட் எப்படி இருக்கும் அது மாதிரியாக தான் இருக்கும். வானில் வந்து சீபேஜ் ஆகுதுனாலும் பிரச்சனை எதுவுமே இல்லை. நமக்கு இந்த மெட்டீரியல் வந்து அஃபெக்ட் ஆகாது தண்ணினால. இது வந்து பார்த்தீங்க தண்ணியில் கடைசி வரைக்கும் வச்சுருக்கேன், உங்களுக்கு கடைசியில் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது எதுவும் பிரச்சனை ஆகலை. இன்னொரு இருக்குது, நம்ம ஃபோன் டைல டெஸ்ட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இதை எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்கும் பார்ப்போம். தண்ணியில இதை வச்சுட்டு பாருங்க. அடுத்து வந்து நம்ம ஃபோம் டைல் எடுத்து போறோம். இந்த ஃபோம் டைல் பாருங்க, இது வந்து நம்ம ஸ்டிக்கர் டைப் மெட்டீரியல். இது நம்ம வால்ல பிளேஸ் பண்றதுக்கு. இப்ப பாருங்க, இதுக்கு தண்ணியில இது வாட்டர் ப்ரூஃபிங் மெட்டீரியல் தான். இப்ப தண்ணியில இமேஜ் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் தான், மேல தண்ணி ஊற்றுறேன் பாருங்க. உள்ள ஒரு சொட்டு கூட இறங்கலை பாருங்க, அப்படியே மூத்த மூத்த வைக்கல அப்படி கீழே இறங்கிறது பாருங்க. அதனால வந்து பிரச்சனை இல்லை நமக்கு. எதுவுமே தண்ணி எது பட்டுச்சுனாலும் கொஞ்சம் கிளீன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். எதுவுமே பிரச்சனை இல்லை நமக்கு, ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறது. இது பாருங்க, ஒரு சொட்டு கூட தண்ணி இறங்கலாம். அப்படியே மேலே அந்த ட்ராப்ஸ் அப்படியே இருக்கும். கொஞ்சம் நம்ம ஈரத்துணி துணி வச்சு தொடச்சோம்னா அப்படியே போயிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க பாருங்க. அடுத்து இன்னொரு மெட்டீரியல் பாருங்க, ஹோம் டேக்கிங். இது பாருங்க, தண்ணிக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. கொஞ்சம் பெரிய பக்கெட் இல்லை, அதனால் கொஞ்சம் உள்ளே பாதிக்கும் போது பாருங்க. ஆனால் இருந்தாலும் உங்கள் தண்ணி ஒரு சொட்டு கூட உள்ளே போகாது பாருங்க. தண்ணி ஊற்றுனா அப்படியே ஓடி கீழே இறங்கிடுது. ஒரு சொட்டு கூட அதை அங்கே நிற்கலை பாருங்க, அது மாதிரி அப்படி இறங்கிடுது பாருங்க. இப்போ துணி வச்சு தொடச்சு காட்டுறாங்க எப்படி இருக்கு பாருங்க. பழையபடிக்கு ஃபஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரியே வந்துருங்க. இந்த பாருங்க, ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ அது மாதிரியாக இருக்கு. தண்ணி வந்து ஒரு டிராப் கூட உள்ள இறங்கவே இல்லைங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம் பார்த்தீங்களா, பாலிகார்பனேட் ஷீட். இப்போ எடுக்கிறேன் பாருங்க, அதை சொல்லிட்டேன். 4 to 5 days 1 week மேலே இருந்தால் கூட தண்ணிக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ வச்சு எப்படி 5 minutes நேரடி ஆக போகுது. இப்போ இதையும் க்ளீன் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இது எப்படி ஃபர்ஸ்ட் எப்படி வச்சுனா அதே மாதிரியே தான் இருக்கு. எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க பாருங்க. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.